எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினரால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆரம்பத்தில் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் 10 லிட்டரும் சென்னையில் 12 லிட்டரும் மற்ற கிராமப்புறங்களில் 5 லிட்டர் மண்ணெண்ணையும் வழங்கப்பட்டு வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்படும் என்ற திட்டத்தின் கீழே கேஸ் சிலிண்டர் வாங்கியவர்களுக்கு மண்ணெண்ணெய் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு ஒன்றிய அரசினால் ஒதுக்கப்படுகின்ற மண்ணெண்ணெயினுடைய அளவு குறைக்கப்பட்டு தற்போது 1 லிட்டரு 1/2 லிட்டரு என்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கேஸ் கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கும் 1 கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்களும் 1 லிட்டரு 1/2 லிட்டரு 2 கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு மண்ணெண்ணெய் அளவு கிடையாது என்ற வரமுறை தொகுக்கப்பட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தொகுதி நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் குடிசை வாழ் மக்கள் வாழுகின்ற பகுதி என்பதால் ஸ்டவ் அடுப்பும் விறகடுப்பும் மக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். எனவே மண்ணெண்ணெய் தேவைப்படுகிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளரை கேட்டால் நமக்கு தேவையான அளவு விட 25% குறைவாக தான் நமக்கு ஒன்றிய அரசினால் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று கூறுகிறார். ஒன்றிய அரசு இலவச கேஸ் கனெக்ஷன் தருகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டது. இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட போது கேஸுடைய விலை என்ன, இன்றைக்கு அதனுடைய கேஸுடைய விலை என்ன? இன்றைய விலை 970 ரூபாய். அதே போல கேஸ் வாங்கினால் ஒன்றிய அரசினால் தரப்படுகின்ற மானியம் உங்கள் வங்கி கணக்கில் போல செலுத்தப்படும் என்று சொன்னார்கள். கொஞ்ச காலம் வங்கி கணக்கில் சேர்த்துனாங்க. கேள்விக்கு வந்திருக்கேன். அதான் கேள்விதான், விலைக்குதான். என்ன ஒருவர் முறையாக கிரெடிட் செய்யப்படவில்லை, முழு விலை கொடுத்துதான் சிலிண்டர் வாங்க வேண்டிய சூழ்நிலை. கேஸ் விலை ஏறும், எப்போது கேஸ் விலை ஏறும்னு தெரியல. எப்போது கிரெடிட் ஏன் வழங்கப்படலைங்கிறதும் அறிவிப்பு வெளியாகவில்லை. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவுத்துறை அமைச்சர் வழியாக கேட்க வேண்டியது, 1000 ரூபாய் கொடுத்து எங்களால் கேஸ் வாங்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற மக்களுக்கு ஒன்றிய அரசின் சார்பாக 10 லிட்டரை மண்ணெண்ணெய் வாங்கி தர முடியுமா என்ற கேள்வியை தங்களின் வழியாக கேட்க விரும்புகின்றேன். கேள்வி நேரத்தில் வந்து குற்றச்சாட்டு கூடாது, மத்திய அரசு ஏமாற்றிவிட்டது என்ற பதம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் மண்ணெண்ணெய் பற்றி இங்கே எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் சொன்ன பதிலே 2006 முத்தல் மருங்கிய தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அன்றைக்கு மண்ணெண்ணெய் அளவு 59852 கிலோ லிட்டராக இருந்தது. படிப்படியாக 10 ஆண்டு காலத்திலே அது குறைக்கப்பட்டு இன்று 7536 லிட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அதை கடந்த காலத்திலே அவர்கள் குறைத்துவிட்ட காரணத்தால் இன்று மக்களுக்கு வழங்க முடியவில்லை. குறிப்பாக இந்த மண்ணெண்ணெய் வழங்குவதிலே குறிப்பாக முதியோர் உதவித்தொகை ஓஏபி கார்டுகளுக்கு கொடுப்பதில்லை, 2 சிலிண்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு கொடுப்பதில்லை. அது மட்டுமில்லாமல் நம்ம நோ கமாடிட்ஸ், எந்த பொருளும் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதில்லை. தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே மாநகராட்சி மற்றும் மாவட்ட தலைமையிடத்திலே 2006 பத்து லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. நகராட்சி பகுதியிலே 6 லிட்டர் வழங்கப்பட்டது. நகரியம் மற்றும் நகர பஞ்சாயத்திலே 5 லிட்டர் வழங்கப்பட்டது. கிராம பஞ்சாயத்திலே 3 லிட்டர் வழங்கப்பட்டது. மலைப்பகுதியிலே மாவட்ட தலைமையிடத்திலே 15 லிட்டர், நகரியம் பேரூராட்சியிலே 10 லிட்டர், கிராம பஞ்சாயத்திலே 10 லிட்டர் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவு எரிவாயு இணைப்பு இல்லாத அட்டைதாரர்களுக்கு அதிகபட்சமாக 3 லிட்டரும் ஒரு வாயு இணைப்பு அட்டைதாரர்களுக்கு அதிகபட்சமாக 1 லிட்டரும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒன்றிய அரசிடம் சொல்லி கூடுதலாக மண்ணெண்ணெய் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2006 தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அனுமதியோடு அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தது. அங்கே டெல்லியில் இருக்கின்ற பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளிதரன் அவர்களை சந்தித்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக மண்ணெண்ணெய் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அன்றைக்கு மண்ணெண்ணெய் அளவை குறைக்கவில்லை, அந்த ஒதுக்கீடு 2 முறை உயர்த்தி கொடுத்தார்கள். எனவே கடந்த 10 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு மண்ணெண்ணெயின் அளவு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி இன்னும் கூடுதலாக மண்ணெண்ணெய் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கு இருதயராஜ். மாண்புமிகு அமைச்சர் எடுக்கின்ற முயற்சி நன்றி சொல்லி சுருக்கமாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.